ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுதீர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 100ல கண்டிப்பா 90% பேர் வந்து டிக்டாக் எல்லாருமே கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட டிக்டாக்கை வந்து இப்ப கொஞ்ச நாள்ல வந்து பேன் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, டிக்டாக்ல இருக்கிற அந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்ல போற அந்த ரேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிக்டாக்க வந்து இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டிக்டாக்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. டிக்டாக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பயங்கரமான ஒரு சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோ, ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு வீடியோ தான், யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆன ஒரு வீடியோ. ஆனா அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆன அடுத்த செகண்ட் கிட்டத்தட்ட 70 மில்லியன் வியூஸ் கிட்ட போச்சு, 10 மில்லியன் லைக்ஸ் கிட்ட வந்துச்சு. இதெல்லாத்தையும் கேட்கும் போது அது என்ன யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். கேரிமி நாட்டி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ அதில் வந்து 70 மில்லியன் வியூஸ் விழுந்துச்சு, 10 மில்லியன் லைக்ஸ் கிட்ட விழுந்துச்சு. அப்படி இந்த வீடியோவில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கும் டிக்டாக் பேன் ஆகுறதுக்கும் என்ன காரணம், இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க இஷ்யூ என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேரிமினாட்டி அப்படின்ற இவர் யார் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு வந்தலாம். கேரிமினாட்டி அப்படின்ற இவர் வந்து 1999 வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. இவர் பிறந்து ஒரு நார்மலான ஒரு பர்சனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பாத்தீங்கன்னா இவர் வளர்றாரு. இவரோட 10 வயசுல சரியா இவர் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. பாருங்க, 10 வயசுல ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்டார்டிங் அந்த யூடியூப் சேனல் வந்து செம்மையாவே ரன் ஆகல, மொத்தமாவே 800 வியூஸ் கிட்ட தான் விழுந்துச்சு. அப்போ வந்து யூடியூப் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியான ஒரு பேர் தான். ஏன்னா அப்போ வந்து 2G 3G இருந்த ஒரு காலம். ஸோ அந்த காலத்திலேயே இவர் வந்து யூடியூப் சேனலா ஓபன் பண்ணிருக்காரு, அதுவும் 10 வயசுல அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கடுத்து இவர் 15 வயசுல அந்த யூடியூப் சேனல் வந்து சரிவாயிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து திரும்பி தன்னோட ஸ்டடிஸ்ல வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து 15வது வயசுல அவர் திரும்பி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அந்த யூடியூப் சேனல்ல இவர் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போறாரு அப்படின்னா, கேமிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அது மட்டும் இல்லாம சன்னி லியோனோட மிமிக்ரி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அப்படின்னு போறாரு. இவர் சன்னி லியோனோட வாய்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாரு. அது பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் வியூஸ் கிட்ட வருது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட சேனல் நேமே அவர் மாத்திடுறாரு. என்னன்னா கேரி லியோனி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேனலா மாத்திடுறாரு. ஸோ இந்த சேனல் மாத்திட்டதுக்கு அப்புறமா இவர் வந்து சன்னி லியோனோட வாய்ஸ் மிமிக்ரி பண்ணி பல வேர்டிங்ஸ் எல்லாம் இவர் சேர்த்து சொல்றதுனால சன்னி லியோன் ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வந்து இவரோட சேனலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாலோவர்ஸோட இவரோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சு. எப்போ வந்து இவர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கேரிமினாட்டி அப்படின்ற இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சன்னி லியோனோட வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்த இவர் ஒரு நாள் திடீர்னு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாய்ஸை மட்டும் மிமிக்ரி பண்றது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸை வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். ரோஸ்ட் மீன்ஸ் ட்ரோல் போட ஆரம்பிச்சாரு. அவங்களோட வாய்ஸா இருக்கட்டும் இல்லைனாக்கா அவங்க ஏதாவது ஸ்பீச் பேசினது எல்லாத்தையும் அவரே அவர் வந்து ட்ரோல் போட்டுக்கிட்டாரு. இது வந்து பயங்கரமான ஒரு வைரல் ஆச்சு. அப்புறமா அவர் முடிவு பண்றாரு, இனிமே ட்ரோல் போட்டு தாண்டா நம்ம சேனல்ல நம்ம க்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு வரிசையா அவர் பாட்டுக்கு ட்ரோல் போட்டே வராரு. இப்படி வரும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவர் வந்து டிக்டாக் வர்சஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போறாரு. அந்த வீடியோல டிக்டாக் பெருசா இல்ல யூடியூப் பெருசா அப்படின்றது பாக்கலாரு. அதாவது டிக்டாக்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர் வந்து ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாரு யூடியூப்ல. இதை பார்த்த உடனே அமிர்சு அப்படின்னு சொல்ல போற ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்டாக் கிட்டத்தட்ட டிக்டாக்ல அவருக்கு வந்து ஒரு 4 மில்லியன் ஃபேன்ஸ் கிட்ட அவருக்கு இருக்காங்க. ஸோ அவர் வந்து யூடியூபர்ஸ் வந்து ஒரு கேவலமா ஒன்று பேசிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை கேட்ட உடனே எல்லா யூடியூபர்ஸும் செம காண்டாவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கேரமினாட்டி அப்படின்ற இவரும் காண்டானாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அவரு யூடியூபர்ஸ் பத்தி. யூடியூப் பண்றவங்க எல்லாருமே வந்து எச்சமாவே தான் நிறைய பேர் அரைக்கிறாங்க, புதுசா யாரும் வந்து பேசுறது கிடையாது. ஆனா நாங்க வந்து அப்படி கிடையாது, புதுசா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம், வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஒன்று பண்ணிடுவோம்னா அடுத்த வீடியோல அடுத்த ஸ்டைல நாங்க பண்ணுவோம். ஆனா யூடியூப் என்ன அப்படின்னா அரைச்சமாவே அரைச்சு பெரிய ஆள் வராங்க, இவங்களாம் எங்களை ட்ரோல் போடுறதுக்கே வந்து தகுதி இல்லாத ஒருத்தவங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப அசிங்கமா வந்து பேசிட்டாரு யூடியூபரை. அதுக்கடுத்து நம்ம கேரிமினாட்டி சும்மா இருப்பாரா, அவர் சும்மாவே ரோஸ் பண்றவரு. அந்த ஒரு வீடியோவே பர்டிகுலரா எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் ஒன்று போட்டு விட்டாரு. அந்த ட்ரோல் போட்ட ஒரே நாள்ல, அதாவது ஒரு பாட்டுல பணக்காரவங்களாகிற மாதிரி நம்ம கேரிமினாட்டி அந்த வீடியோவுக்கு அப்புறமா தான் அந்த வீடியோ போட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸ் கிட்ட தாண்டிச்சு. அதே மாதிரி ஒரே நாள்ல எவ்வளவு வியூஸ் தாண்டிச்சுன்னா 70 மில்லியன் வியூஸ். நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க, 70 மில்லியன் வியூஸ்
ஒரே நல்ல தாண்டிச்சு அவரோட சேனலுக்கு ஒரே நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமே 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க லைக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10 மில்லியன் லைக்ஸ் கிட்ட விழுந்துச்சு நம்ம தல தளபதியோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட இவ்வளவு வியூஸ் வந்திருக்குமா எனக்கு தெரியல ஆனா இவர் போட்ட ஒரே வீடியோல 70 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்து பாத்தீங்கன்னாக்க இவருக்கு சப்போர்ட்டடா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இவருக்கு கை கொடுத்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இவர் சொன்ன விஷயத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க உண்மை கொஞ்சம் கலந்து இருந்துச்சு சோ அதனாலதான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவர் பின்னாடி வந்திருந்தாங்க அதே மாதிரி நமீர் சுகி அப்படின்னு சொல்ல இந்த டிக்டாக்கர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு டிக்டாக்கரோ அந்த லெவலுக்கு வேற ஒரு டிக்டாக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுசர் ஒரு டிக்டாக்கர் இருக்காரு சோ அவர் வந்து அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாரு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா 1 மினிட் கூட ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணும் அப்படின்றதுனால அவர் ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லவ் பண்ண ஆரம்பிச்சா சோ அதனால அவர் வந்து ஆசிட் அடுத்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு டிக்டாக் வந்து ஜஸ்ட் 1 மினிட் வந்து அவர் கேப்சர் பண்ணி அதை போஸ்ட் பண்ணியிருந்தாரு இதை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே பெண்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குது இந்த விஷயம் ஒரு பொண்ணு வந்து லவ் வந்து அக்செப்ட் பண்ணாம போயிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஆசிட் அடிக்கிறதா ஒரு நாகரிகமா அந்த மாதிரி வந்து நிறையவே பெண்கள் வந்து இந்த டிக்டாக் வந்து வெறுக்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு டிக்டாக் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பெண்களுக்கு ஆப்போசிட்டா இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்றனால பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பயங்கரமா ரிப்போர்ட் பண்றது சோ இதெல்லாமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாவே இந்த டிக்டாக் வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ ஏன்னா மிகப்பெரிய ரெண்டு டிக்டாக்கர்ஸ் வந்து பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து டிக்டாக்கை பேன் பண்ற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா போயிருக்கு ஏன்னா ஸ்டார் கவுண்டிங் அப்படின்னு சொல்ல போற ஒரு கவுண்டிங் வந்து 4.5 இருந்து 1.2 வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு இது இன்னும் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா டிக்டாக் அப்படின்ற ஒன்று வந்து பேன் பண்ணும் ஏன்னா வந்து டிக்டாக் வந்து இன்கமே இல்லாத போது எப்படி வந்து அவங்க அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியும் எப்படி வந்து டிக்டாக் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அந்த வைரல் ஆக முடியும் வீடியோஸ் ஸோ அதனால வந்து டிக்டாக் கண்டிப்பா பேன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு 100ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% வந்து பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 40% வந்து பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100க்கு 100% உண்மைதான் எப்படி வந்து யூடியூப்ல வந்து 18+ கண்டென்ட் இருக்கோ அதே மாதிரி டிக்டாக்லயும் வந்து பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட்ஸ் இருக்கு நான் எல்லாமே எல்லார்ட்டையும் என்ன சொல்றேன் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அப்படின்ட்டு இருக்கு கெட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு ஆனா நம்ம எவ்வளவு அளவுக்கு கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் பாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து யூடியூபா இருக்கட்டும் இல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்ப எனக்குமே கூட யூடியூப்ல ஸ்டார்டிங்ல வந்து புதுசுல என்னால பேச தெரியாது ஆனா இப்ப நான் பேசுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்ல சோ அந்த மாதிரிதான் அதே மாதிரி டிக்டாக்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஆக்டிங் தெரியாது அது ஒரு சாதாரண ஒருத்தனையும் ஒரு நடிகன் ஆக்கக்கூடிய ஒரு ஆப் தான் ஆனா அதை வந்து தப்பான முறையில நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை வந்து முடிஞ்ச அளவு குறைச்சிக்கோங்க அப்படின்றதான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அண்ட் தென் இப்போ வந்து அந்த 70 மில்லியன் போன வியூஸ் வந்து எங்கடா வீடியோ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து யூடியூப்ல வந்து டெலிட் பண்ணிட்டாங்க எவ்வளவு 18+ கண்டென்ட் இருந்தோம் ஏன் வந்து இந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் எஸ் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு இது வந்து டிக்டாக்கே அவங்களோட தலைமையிலேயே அவங்க ரிப்போர்ட் பண்ணி டிக்டாக் அவங்க அந்த பிராண்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்கு இன்னொரு நியூஸ் படி என்னன்னா டிக்டாக்கோட ஃபேன்ஸ் தான் வந்து இந்த வீடியோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனாலதான் வந்து யூடியூப்ல இருந்து இந்த வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 2 வாரமே பயங்கரமான ஒரு வைரல் ஆயிடுச்சு ஸோ இந்த கேரிமினாட்டி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 7 நாளுக்குள்ள 17.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லேட்டர் பீரியட்ல நான் பார்க்கும்போது லாஸ்டா இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது 19 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கு உண்மையிலேயே ரொம்ப சின்ன ஒரு டைம்ல இவ்வளவு பெரிய ஒரு ஆளானது அப்படின்றது வந்து கண்டிப்பா லைஃப்ல யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஸோ கேரிமினாட்டிக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன் ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எதுன்னா நீங்க வந்து உங்க போன்ல டிக்டாக் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு பேருக்கும் டிக்டாக் பெருசா இல்ல யூடியூப் பெருசா அதாவது ட்ரம்ஸ் பெருசா இல்ல மூலம் பெருசா வாட அடிச்சு காட்டலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்ற சண்டையில எது வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அதை கண்டிப்பா கமெண்ட் ரெடி பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா டிக்டாக் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இதே மாதிரி ஒரு புது வீடியோ உங்களுக்கு பண்றாதீங்க பாய்ஸ் டேல் சியர்ஸ்